ஹாய் விவாஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சித்தன் ஸ்பெஷலில் வான்கோழி பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரை கிலோ வான்கோழி கறி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் பெப்பரு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கறி மசாலா பட்டை, தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன், எண்ணெய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வானல் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். இப்போ இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது போட்டுக்கலாம். வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ தக்காளியை போடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இந்த வான்கோழி கறியை போட்டுக்கலாம். இந்த கறியை நல்லா வதக்கணும். இந்த டைமில் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் கறி நல்லா வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். கறி நல்லா வேகணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கறி வேகணும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து பெப்பர் போட்டு கிளறி விடலாம். நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில், நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ வான்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வான்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.